ஹாய் கைஸ், எப்படி இருக்கு பாருங்க. ஸ்னோ விழுந்துட்டு இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட், காலையில் நல்லா நைட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சேன். காலையில் எழுந்திரிச்சு வெளியே வந்தேன், கரண்ட் இல்லை. அதான் வெளியே வந்துட்டேன் ரூமுக்கு. வெளியே ரூமுக்கு வெளியில் வந்து அப்படியே நின்றுருக்கேன், ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நின்றுருக்கேன். சரி, அடுத்து நம்ம பிளானிங் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. சரி, மணாலியில் கீழே போய் அந்த ட்ராவல்ஸ் எல்லாம் இருக்குது, அவங்க கேட்டு பார்க்கலாம் எப்படி போகிறது, ஏதாச்சும் ட்ராவல்ஸில் புக் பண்ணி போகிறாங்களா அப்படின்னு. லேக்கு போனாங்கன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கல அதில் போகலாமான்னு அப்படின்னு. இல்லைன்னா நம்ம அப்படியே மணாலியை சுற்றி பார்த்துட்டு நம்ம அப்படியே வேறு ஏதாச்சும் பிளானிங் இருந்தால் பார்க்கலாம், இல்லைன்னா ரிட்டன் நம்ம ஊருக்கே போகலாம். ட்ரை பண்ணலாம், அங்கே போகிற முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். அங்கேருந்து வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா ஆசையாக வந்துட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் போகிறக்கு. இல்லை முடியல அப்படின்னா மணாலி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான், சரிங்களா? சரி வாங்க, அப்படியே நம்ம கீழே போய் பார்க்கலாம். அப்படியே என்ன நல்லா லே பண்ணார் போயிருந்தால் சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணலாங்க, கீழே போய் லே பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம், ஓகேவா? முடியாத சூழ்நிலையில் அப்படியே பிளானிங் மாற்றிக்க வேண்டியதானே, அவ்வளோதானே. சேஞ்ச் பிளானிங், நம்ம அப்படியே போகலாம். அப்படியே வெளியே போய் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம், ஓகேவா? சரி வாங்க போகலாம். அப்படியே நல்லா இருக்கு, இன்னைக்கு எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் வெளியே. அடிக்கு வாங்க, மணாலி இப்படியே சுற்றி பார்ப்போமா, எப்படி போகணும்னு தெரில, நீ போய் பார்க்கலாம். நல்லா இருக்கு, கிளைமேட் நல்லா இருக்கு. நேற்று மழை வந்துட்டு இருந்தது, இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, மழை இல்லை. அப்படியே போகலாம். ஆனால் ரூட்டு தான் எனக்கு மறந்துடும் அப்பப்போ, ஞாபகம் வச்சுக்கோணும் எதில் வந்த அப்படின்னு. ஓகே, இதில் தான் போகிறோம். குளிர் குள்ளாகவும் எடுக்கலை, சரி இன்னைக்கு சமாளிக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டுருக்குறேன். அது அப்படியே போகலாம். மாஸ்க் எதுக்கு போட்டிருக்கேன்னா, அந்த விறுவிறுப்பு உதட்டு பூரா வெடிப்புண்டாக்கிரு, அதனால் மாஸ்க் போட்டிருக்கிறேன். சரி வாங்க, அப்படியே போகலாங்க. ஓகே ஃப்ரெண்ட், இது மால் ரோடு. மால் ரோடில் உள்ள இடங்கள், தேசிய குடி பெருசு ஒன்று இருக்குது, உங்களுக்கு அது தெரியுதுன்றது இல்லை, பறக்கலை. அது காற்றடிச்சா தான் பறக்க மாட்டேங்குது. அப்படியே வாங்க கீழே. ஓகே, மால் ரோடு ஒன்றும் ஓப்பன் ஆகலை, மணி 9 ஆச்சு. நைட்டு இது 10-12 மணி வரைக்கும் கடை இருக்குங்க மால் ரோடு. இப்போ வந்து லேட்டாகி தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் மாஸ்க் போட்டு தான் பேசிகிட்ருக்கிறேன், நைட் ரொம்ப லேட் ஆகுது. அப்படியே வாங்க, நம்ம அப்படியே கீழே போகலாம். கடைகளை க்ளோஸ் பண்ணி தருக்குங்க, லேட்டாகு நீக்கிறதுக்கு. கடைகள்லாம் எல்லா கடையும் க்ளோஸில் தான் இருக்குது. மணி 10 ஆகும், ஏன்னா நைட்டு ஓவர் டைம் அவங்களுக்கு ரொம்ப லேட்டாக இருக்கு. 12 மணிக்கு வரைக்கெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 9:30 வரைக்கும் நம்ம வந்தேன், கடையெல்லாம் ஓப்பனில் தான் இருந்தது. சாயங்காலம் தாங்க, நைட் டைம் தாங்க இங்கே செமையாக கூட்டமாக இருக்குது. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சா மதியம் 12 மணிக்கு போது நல்லா க்ரௌடாக இருக்குது, எல்லா ஷாப்பும் ஓப்பன் பண்ணிடுவாங்க. எனக்கு எல்லாம் ரேட் அதிகம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. நீ ரேட்டெல்லாம் இங்கே என்ன கண்டிஷன்னு தெரில, நான் ஒன்றும் எதுவும் வாங்கலை. பஸ் ஸ்டாண்டு வந்துட்டேங்க, பஸ் ஸ்டாண்ட். நம்ம இங்கே போய் இன்றைக்கி எப்படி லேக் பஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். லேக் பஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் போகணும். சரி வாங்க, அப்படி இன்றைக்கி போய் இங்கே போய் விசாரித்து பார்த்துட்டு பஸ் ஸ்டாண்ட் லேக் பஸ் இருக்கான்னு மட்டும் இங்கே விசாரிக்கலாம். Thank you.
ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணாலி பஸ் ஸ்டாண்டு வந்தேன். சரி, நம்ம லே போகிறக்கு ஏதாச்சும் பிளானிங் கிடைக்குமா அப்படின்ட்டு, பிளானிங் கிடைக்குமான்ட்டு வந்தேன். ஒரு பிளானிங் இருக்கு, சேர் டாக்ஸி இருக்குது இங்கேருந்து போகிறக்கு லேக்கு, சேர் டாக்ஸி இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு சேர் டாக்ஸியில் போய் கேட்கலாம் அப்படின்னு நான் போய் கேட்டேன். நான் பஸ்ஸில் போயிருந்தா அங்கேருந்து கிளாங்கு, நேற்று கிளாங்கு போயிட்டு ரிட்டர்ன் திரும்பி வந்தது, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபா போச்சு. சரி என்ன பண்ணுறது, நமக்கு தெரியாதல்ல, அங்கே பஸ் போகுதுனாங்க, மறுபடியும் போய் கேட்க பஸ் போகல அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்ட்டு வந்தாச்சு. வந்துட்டு சரி மணாலி சுற்றி பார்க்கலாமான்னு பார்த்துட்டு இருக்கும்போது, மணாலி வேண்டாம், மணாலி எப்படி இருந்தால் சுற்றி பார்க்கல, இங்கே ஏன்னா ஸ்னோ இல்லை, அதனால் எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸ்னோவாக இருந்தால் சரி மணாலியே பார்க்கல. லே போகிறனே வந்துட்டேன், நம்ம ட்ராவலிங்கில் லே போகாமல் போனோம்னா நல்லா இருக்காது அப்படின்ட்டா. சரி நீங்கள் டேக்ஸ் சேர் டாக்ஸியில் கேட்டேன். சேர் டாக்ஸியில் 2000 சொல்லியிருக்கிறாங்க, 2000 ரூபா இங்கே போகிறக்கு சேர் டாக்ஸி. அது ஆள் வந்தால் தான் போகுது, இல்லைன்னா போகாது அப்படின்னாங்க. இப்போ ஒரு 12 மணிக்கு சொல்கிறேன், இன்றைக்கி போகிறப்பில் தான் 12 மணிக்கு நான் சொல்கிறேன், ஆள் வந்துச்சுன்னா போகலாம் அப்படின்ட்டுருக்குறாங்க. சரிங்க அப்படின்ட்டுருக்குறேன். சொன்னாங்க குளிரில் நைட் ட்ராவலிங் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, முடிஞ்ச அளவுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கேன், இல்லைன்னா நாளைக்கு டுமாரோ ஈவினிங் மார்னிங் போகலாம், காலையில் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில, இந்த பிளானிங் சொதப்பிக்குமா அப்படின்னு, இந்த பிளானிங் சொதப்பிச்சுன்னா ரொம்ப அப்செட் ஆயிருங்க. வா, அங்கேருந்து 4000 கிலோமீட்டர் அங்கேருந்து இங்கே வந்து நான் இங்கே போக முடியலைங்கும் போது உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சார் டேக்ஸி பார் இங்கே தான் இருக்குங்க, டேக்ஸி நிற்கிறது தெரியுதுங்களா, சார் டேக்ஸி நிற்கிற இடம். சரி அப்படின்னு டேக்ஸியெல்லாம் இங்கே நிற்குது. நான் புக் பண்ணிட்டு வந்தேன், புக் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன். கிம்பிளில் தான் வீடியோ எடுக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு. இப்போ வந்துருச்சுங்களா, புக் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன். சரி நம்ம போகலாம், ரூம் போயிட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. 12 மணிக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா கிளம்பலாம், இல்லைன்னா எப்போ கிளம்புறன்னு சொல்லுவாங்க. 12 மணிக்கு இல்லைன்னா நாளைக்கு காலையில் தான், ஏன்னா அடுத்த மாதத்தோட லடாக் ரூட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதத்துக்குள்ளே நம்ம போயிட்டு வந்துடணுங்கிற ஒரு பிளானிங். ஒரு நாள் 2 நாள் லேட் ஆகிடுது. டேக்ஸி இருக்குது அங்கேருந்து, ரிட்டன் டேக்ஸி இருக்குது, சேர் டேக்ஸி. நம்ம போனதையும் சேர் டேக்ஸி கிட்ட சொல்லி வைக்கணும், நம்ம ரிட்டன் போகிறக்கங்க. போய் பார்க்கலாங்க அங்கே எப்படி என்ன நடக்குது அப்படின்ட்டு. போகிறதன் முடிவு பண்ணி வந்துட்டேன், ரிஸ்க்கு தானே, எடுத்தால் போகுது. நம்ம என்ன இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டோம்னா நல்லா இருக்குங்க, அந்த ஸ்னோவெல்லாம் கிளியர் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாரு, அப்போ வந்திருந்தோம்னா கரெக்டாக இருக்குது. இந்த டைம் வர்றது வந்து பைக்கர்ஸுக்கு தான் ஓகே, ஏன்னா அப்புறம் ரூட் பஸ்ஸில் நம்ம போகலாம் அப்படின்ட்டு வந்தோம்னா பஸ்ஸில் போக முடியாது, பட்ஜெட் ட்ராவலுங்க. நான் பட்ஜெட் ட்ராவல் தான் நான் சொன்னேன், ஆனால் கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக போகுது, தவிர்க்கணும் இது, ஏன்னா அதை வர டைமிங் இருக்குல்ல. ஏப்ரல் மே ஜூனில் வரலாங்க, ஜூன் ஜூலை வரலாம், கரெக்டாக இருக்காது. பஸ் பூரா பஸ்ஸுமே போகுமா அப்போ, அப்போ வந்து எந்த இதுவும் இருக்காது, ஸ்னோவை மட்டும் கிளியர் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ வந்து மழை எதுவும் இருக்க, மழையும் பெய்யாது, ஸ்னோவும் முழகாது. ஜூன் ஜூலையில் வந்து போகலாம், ஆகஸ்ட்டும் போகலாம், அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் மழைக்காலம், ஆகஸ்ட்டில் இங்கே மழைக்காலம் ஆரம்பிச்சிருது. மழைக்காலம் ஆரம்பித்ததையுமே பூரா ரோடெல்லாம் பிளாக் ஆக ஆரம்பிச்சிருது, அதுதான் பிரச்சனை. ஓகே ஃப்ரெண்ட், பரவாயில்ல, நம்ம போய் ரூம் போய் ஒன்று சித்தியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு, இப்போ சாப்பிட்டுட்டு போய் ரூம் ரெஸ்ட் எடுப்போம் ஒரு 12 மணி வரைக்கும். 12 மணிக்கு மேலே ஒரு கூப்பு இல்லைன்னா 12 மணிக்கு நம்ம கூப்பிட்டு கேட்கலாம், ஒரு 11:30 கூப்பிட்டு கேட்டுட்டு, இல்லைங்க நான் இப்போ போகல நாளைக்குன்னா நாம் அடுத்தது அப்படியே இங்கே மணாலியில் போய் சில பார்க்க வேண்டிய இடமெல்லாம் இருக்குது, அதில் போய் அப்படியே பக்கத்துலேயே தான் இருக்குது அதெல்லாம், அதெல்லாம் போய் பக்கத்துலேயே போய் பார்த்துட்டு அதை சுற்றி பார்த்துட்டு வரலாம். சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் டுமாரோ காலையில் அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம், இல்லைனா காலையில் அது கேன்சல் ஆச்சுன்னா காலையில் வைக்கு ஒன்று 2 எடுத்துகிட்டு பிரிட்ஜ் அட்டல் டனல் போய் பார்த்துட்டு, இன்னொரு இடம் இருக்குது ரோத்தாங் பாஸ், ரோத்தாங் பாஸ் பார்க்கலாம். அங்கே டூலர் போகணுன்னா பர்மிட் வாங்கணுமாமா, அது என்ன இதுன்னு பார்த்துட்டு ரோத்தாங் பாஸ் போய் பார்த்துட்டு வரலாம். அங்கே ஸ்னோ இருக்குங்கிறாங்க, ஏன்னா இப்போ அங்கே ஸ்னோ பேஞ்சிருக்கு ரோத்தாங் பாஸில், நல்லாயிருக்கு அப்படிங்கிறாங்க. சரி அதையும் போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், அதையும் போய் பார்க்கலாம். சரி நான் அப்படியே மால் ரூட்டில் தான் நின்றுருக்கேன், மால் ரூட்டில் நின்றுருக்கேன். இப்போ தான் கடையை ஓப்பன் பண்ணிக்கிறாங்க, வெயில் அடிக்குது இங்கே, நேற்று மழை பூரா இங்கே ஊற்றி இருந்தது, இன்றைக்கி வெயில் அடிக்குது. ஓகே அப்படியே நம்ம ரூம் போகிறேன், சாப்பிட்டுட்டு ரூம் போகிறேன், ரூம் போயிட்டு அடுத்தது என்ன பிளானிங்னு பார்க்கலாம். ஓகேங்களா, சரி வாங்க அப்படியே போகலாம்.
மால் ரோட்ல தாங்க போயிட்டு இருக்க. மால் ரோட் மணாலி மால் ரோட் சூழ்நிலை ஷாப்பிங் எல்லாம் பூரா அப்படியே கடைகள்லாம் அப்படியே பூரா நீக்கியிருக்கு. ஏதோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க பூரா பாருங்க. வெயில் நல்லா அடிக்குதுங்க. நேற்று பூரா மழை வேஞ்சு ரொம்ப மூட் அவுட் பண்ணிச்சு. வெயில் இன்றைக்கி போ மாட்டு 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 சூப்பராக இருக்குது. ஓகே ரூம் திரும்பி வந்துட்டேன். மறுபடியும் ஒரு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து ஒரு 12 மணிக்கு நான் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கூப்பிட்டாங்கன்னா டேக்ஸி இருந்துச்சுன்னா நம்ம கிளம்பி செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். போய் டாக்ஸியில் போயிடலாம். கூப்பிட்டு டுமாரோன்னு சொன்னாங்கன்னா ஓகே. நீங்கள் கிளம்பி வச்சுருந்தா ரெஸ்ட் எடுத்துகிட்டு சில டெம்பிளெல்லாம் பக்கத்தில் இருக்குது, நடந்து ஜஸ்ட் நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குது. அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் பக்கத்தில். அப்புறம் பார்க்கலாம் காலையில் அது பைக்கு ரெண்டுக்கு எடுத்து நம்ம இங்கே சொல்ல போகிறாப்புல இருந்தால் போகல. இப்போ பைக்கு ரெண்டுக்கு எடுத்தாலும் எடுக்கலாம், கொஞ்சம் டயர்டாக இருக்குது. சரி ஒரு நாள் ரெண்டு நாள் தங்குவோம், என்ன பண்ணுறது மணாலியில். ஆனால் நீங்கள் அவங்க ஃபர்ஸ்ட் நான் அதை பார்ப்போம். லே போகிறக்கு பார்க்கணுங்க. லே போகிற ரீச் ஆகலாம். கொஞ்சம் அந்த ஸ்னோ கண்டிஷனெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியே தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு முன்னெச்சரிக்கையாக வந்திருக்கோம். எமர்ஜென்சி ஆக்சிஜன் சிலிண்டரெல்லாம் வச்சுருக்கேன். ஏதாவது மூச்சுறக்கு பிரச்சனை இந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணல அப்படின்ட்டு அதெல்லாம் லே போகிற ஐடியாவில் தான் வந்தேன். பிளானிங்கில் தான் டேப்லெட் மட்டும் வாங்கினேங்க. டயாமெட்டிக்ஸ்க்கா டயாமெட்டிக்காக எனக்கு ஒரு டேப்லெட் இருக்குல்ல, டேப்லெட் வாங்கணும். அது மெடிக்கலாக போய் டேப்லெட் வாங்கிக்கணும். இப்போ வர வழியில் ஒன்று பார்த்தேன், அங்கே ஒரு ஆப்பிள் மரம் ஒன்று இருக்குது. ஆப்பிள் மரத்தில் ஒரு 2-3 காய் தான் இருக்குது, பூரா பறிச்சிட்டாங்க. அது சரியாக தெரியலங்க, உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரியல. இங்கே இருக்கு மரம், அங்கே மரம் இருக்குது, ஆனால் பூரா காயெல்லாம் பறிச்சிட்டாங்க. காய் பூரா பறிச்சிட்டாங்க. நாங்கள் வரவழியில் பார்த்தேங்க, அங்கே அட்டல் டன்னல்லேருந்து கீழே வர உடனே ரோட்டு ஓரத்தில் இருக்குங்க. அப்படியே நடந்து வந்து டபக்குன்னு வரைக்கும் அபக்குன்னு ஓட்டுக்கலாம். ரீசன் அது அவளை பார்த்தா நம்மளுக்கு ஒழுங்கு சாப்பிட்ணும்னு தோணுமில்ல. இப்போ கொஞ்சம் எனர்ஜி வந்திருக்கு. எப்படின்னா மைண்டு பாடி எனர்ஜி ஓகே, அது எப்போ நார்மலாக தான் இருக்குது. மைண்டுக்கு எனர்ஜி எப்படின்னா சரி லே போகலாம், வண்டி இருக்குது அப்படின்னா என்ன கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகுது. ரிட்டர்ன் இருக்க கவர்மெண்ட் பஸ்ஸில் நான் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1200 வரும் ரிட்டனுக்கே. இது ரிட்டனுக்கு பார்க்கும்போது நம்ம சொல்கிறது பார்த்தா 4000 வருது. இது பட்ஜெட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான். இருந்தாலும் ஏன் ஆசைக்காக நான் போகிறேன், நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மந்த் வேண்டாங்க நீங்கள். ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த 3 மாதத்தில் வாங்க, உங்களுக்கு பஸ் கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா? ஏன்னா நானே கொஞ்சம் லேட்டாகி வந்துட்டேன். பஸ்ஸு இருக்குதுன்னு நினச்சி வந்தேன். இந்த ஒரு மழை காலங்கனால மழை காலங்கிறதுனால பஸ் வந்து இல்லை, ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க பஸ். இதுக்கு மேலே நீங்கள் ஓட்ட மாட்டோம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் பஸ் தானே, தனியாக வண்டியெல்லாம் போகுது, அந்த டேக்ஸி இந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்கு. பிரச்சனை இல்லை, நானே ஷேர் டேக்ஸிலாம் சொல்லியிருக்கேன், போகலாங்க பார்க்கலாம். வருங்க வாழ்க்கையில் தடை வராமல் இருக்கவே இருக்காது, நம்ம அதை கடந்து போகணும். ஓகேங்களா? நான் இப்போ நேற்று ஃபீல் பண்ண தெரியுங்களா, இவன் என்னால் போக முடியாது அப்படின்ட்டு. சரி அதனால சரி அங்கேருந்து மைண்ட் அப்செட் ஆகிட்டே இருக்குது. சரி மணாலியில் வந்து ஸ்டே பண்ணிடல ஒரு நாள், ஏன்னா அங்கேருந்து வண்டிக்கு டாக்ஸிக்கு போகிறது கம்மியாக தான் இருக்குது. மணாலிலேருந்து எப்படி இருந்தாலும் போகுங்க வண்டி, அந்த ஒரு நம்பிக்கையில் வந்தேன். கன்ஃபார்ம் ஆயிருக்கு, அதுவே நடந்துட்டால் பரவாயில்ல, நம்புவோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஓகேங்களா? இங்கேருந்து அவ்வளோ தூரம் நான் இங்கே வருவேன் நம்பி தான் வந்தேன். நீ அங்கே போவேன்னு நம்புவேன். பஸ் இருந்துச்சுன்னா இன்றைக்கி கிளம்பி போயிட்டு இருந்திருப்பேன். பஸ் இல்லை, இன்னைக்கு மதியத்துக்கு மேலே கிளம்பலாம். எது நடக்குதோ அது நன்றாகவே கரெக்டாக சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறது. ஓகே சரி வாங்க, நான் ரூம் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணேன்.